வணக்கம். இப்போ வந்து மக்கள் நீதி மையம் உங்களுடைய பயணம் அது எப்படி இருக்குங்க? மக்கள் நீதி மையத்தில் என்னோட பயணம் ரொம்ப நாள் என்னோட கனவோட நிஜமான செயல் திட்டமாக நான் பார்க்குறேன். அரசியலில் ஒரு யங்ஸ்டர், ஒரு விமன், ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மக்கள் நீதி மையம். இப்போ வந்து நீங்கள் செக்ரட்டரியாக இருந்திருக்கீங்க என்விரான்மெண்டில், மக்கள் நீதி மையத்தில். முக்கியமாக நீங்கள் பார்க்கப்படுற ஒரு என்விரான்மெண்டல் விஷயமா நீங்கள் எதை முன்னெடுத்து செல்ல போகிறீங்க? மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இல்லை, முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்கமே குப்பைக்கூட மாதிரி தான் இருக்குது. ஸோ மதுரவாயல்னா அழகிய வாசல், பட் இங்கே எந்த வாசலுமே அழகாக கிடையாது, குப்பையின் கூடாரமாக இருக்குது. ஸோ மதுரவாயலுக்கு நான் எம்எல்ஏ ஆகும் பட்சத்தில் மதுரவாயல் வந்து குப்பையாற்று தொகுதியை மாற்றணுன்றது என்னோடய விஷன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு சமூக சேவகியாக இருந்தீங்க, ஏன் இந்த தேர்தல், ஏன் இந்த கட்சி, ஏன் இந்த பணிகள், ஏன் ஒரு சமூக சேவகியாக இருந்து நான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணலாம், பட் ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருந்துட்டு, ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டு ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்மளால் போக முடியும். நிஜமாகவே வந்து ஒரு செயல் திட்டத்தை நீங்கள் கொண்டு வரணும், ஒரு ஆக்ஷன் பிளான் வேணும் அப்படின்னா அது பாலிடிக்ஸ் இல்லாமல் சாத்தியம்ன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ பாலிடிக்ஸில் வந்து நிறைய விஷயத்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம வாய்ஸை வெளில கொண்டு வரலாம், பவர் பவர் பிளான் நிறைய கொண்டு வரலாம். அதுக்காக தான் இப்போது அரசியல். இப்போ இருக்கிற வேட்பாளர் வந்து போன வாட்டி 8000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருப்பாங்க. அவங்களை எப்படி நீங்கள் பீட் பண்ணி சிம்மாசனத்தில் உட்கார போகிறீங்க? சிம்மாசனத்தில் உட்காருதுன்றதை விட மக்களோட ஒரிஜினல் பவரை காட்ட வேண்டிய டைம் இப்போது. ஸோ மக்களில் ஒருத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் பண பலத்தையும் அதிகார பலத்தையும் இத்தனை நாள் இருந்த பெரும் கட்சிகளை எதிர்த்து நிற்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்களில் ஒருத்தையாக நான் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால மக்கள் முடிவு பண்ணணும், இந்த ஆட்சி பணம் அதிகாரம் இது வேணுமா, இல்லை நம்மளிருந்து ஒரு பொண்ணு மேலே போய் நமக்கு நல்லது செய்யணுமா அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணணும். இந்த 8000 வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம், பட் இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்களுக்கு எதிர்த்து ஒரு பெண்ணாக எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் நிற்கிறதே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே, இந்த தொகுதியில் முக்கியமாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் என்ன தீர்க்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது, எல்லாமே அறகுறையாக நிற்குது, அதுதான் பிரச்சனையே. செய்யவே இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அடிக்கல் மட்டும் நாட்டிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. கேட்டால் நாங்கள் அடுத்த தடவை ஆட்சியில் வந்தது கரெக்டாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, தவிர்த்து ஏன் போன ஆட்சி 5 வருஷம் தூங்கிட்டு இருந்தாங்களா? ஸோ அதுதான். ஓகே, நீங்கள் ஒரு மாடலாக இருந்திருக்கீங்க, சமூக சேவை எல்லாமே பண்ணியிருக்கீங்க, ஒரு ஆக்டிங் எல்லாமே, அது ஈஸியாக இருக்கா இல்லை இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு மக்களோட சந்திச்சு வர்றது இது ஈஸியாக இருக்கு, எது எது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது? மல்டி டேலண்டடாக இருக்கிறது தப்பே கிடையாது. அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து எல்லா கலைகளும் கற்றுக்கும் போது ராஜா அப்படின்னு அதிசயமாக பார்த்தோம். அதே ஒரு திறமை இப்போ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தால் நீங்கள் அதில் இருக்கீங்க இதில் இருக்கீங்க எதுதான் உண்மை அப்படின்ற கேள்வி வருது. ஏன் மல்டி டேலண்டட் ஒத்துக்க முடியாது? ஸோ மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இல்லை. என்ன சொல்ல போனால் ரொம்ப ஈஸியாக எங்களால் ஜெல்லாக முடியுது. அவங்க என்னை பார்க்கும்போது அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாங்க, தம்ஸ்அப் பண்ணுறாங்க, கை காட்டுறாங்க. ஸோ மக்கள்கிட்ட போய் பேசுகிறதோ சந்திக்கிறதோ அவங்ககிட்ட ஜெல்லாகிறதோ காம்ப்ளிகேட்டடாக இல்லை, மற்றவங்களுக்கு எப்படியே தெரியல, பட் எனக்கு சுத்தமாக இல்லை. Thank you. Thank you.